அவதரித்த சத்தியமே அன்னை அன்னப்பூர்ணி அரசு அம்மா அரசு ஆகவும் அன்னப்பூர்ணி அரசாகவும் உடலால் பிரிந்திருந்தாலும் உணர்வால் ஒன்றிணைந்து தன் அன்பு குழந்தைகளை வழிநடத்தி காலத்தின் கட்டாயத்தில் ஒரே உடலில் இறை உணர்வை ஆட்கொண்டு இந்த களியிலிருந்து அனைத்து மக்களையும் காக்கும் ஒரே நோக்கத்தில் தன் சத்திய அவதாரத்தை இந்த பிரபஞ்சத்தில் பகிரங்கப்படுத்தி இருப்பினும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு பல சோதனைகளை கடந்து ஆணவ கூட்டத்தின் பல தடைகளையும் கடந்து மகாசக்தி ரூபமாக அருள்மிகு ஸ்ரீ அன்னபூர்ணி அரசு அம்மனாக கோவிலமைத்து குடிகொள்ள இருக்கிறார் ஸ்ரீ அன்னபூர்ணி அரசு அம்மனின் திருவுருவ சிலை நிறுவி மகா கும்பாபிஷேகம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை நடைபெற இருக்கிறது இது யாரும் கண்டிராத மற்றும் கேட்டிராத மாபெரும் அவதாரம் இது நமக்காகவும் நன்மைக்காகவும் அன்பு கொண்டு எடுத்த அவதாரம் இது நம் வாழ்வின் முறைகளை மாற்ற கருணை கொண்டு எடுத்த அவதாரம் இது பிறவி சூழலிலிருந்து நம்மை விடுவித்து முக்தி அருள வந்த சத்திய அவதாரம் இது இப்படிப்பட்ட அவதாரம் இதற்கு முன்பு இருந்ததும் இல்லை இனி இருக்கப் போவதும் இல்லை வாழ வைக்க வந்த மகாசக்தியான ஸ்ரீ அன்னபூர்ணி அரசு அம்மனை வணங்கி பக்தி கொண்டு அன்னையின் திருவடியில் சரணடைந்து பிறவி பலனை அடைவோம்